हेलो पुलिस स्टेशन இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் குமார் வந்த பிறகும் அந்த பொண்ணுக்கு லுக்கு விட்டு கை காட்டிட்டு இருப்ப. அபச்சாரம் அபச்சாரம். நான் பெண்ணை பார்க்கவில்லை. பின்ன எதை பார்த்த? அதை பார்த்தேன். இந்த வரட்டியவா? மாட்டுச்சாணம். ஈரமா இருந்தா தான் சாணம். காஞ்சி போனா வரட்டி. இல்லங்க மாட்டுச்சாணம் தான். ஏய் இவன் என்ன நம்மள கேனே நினைச்சானா? உன்னை எடுத்து வாயா. उन्मे मर्याद ओडिड இல்ல இல்லனா நான் ஓடிடுவேன் ஜில் ஜில் போய்ட்டாரு ஜில் 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 ரோஜாமணி ஏன் குர்ணாத ஓட்டண்ட குட்டி பண்ணி எங்க டே சிக்கு பிரபு என்ன இந்த உடை நியூ ஃபேஷன் ஹவ் யூ சீட் டாப் டக்கர் இங்கிலீஷ்ல பூந்து விளையாடுறீங்க ஹிந்தி கூட பேசுவேன் அமரா தோஸ் ஜில் ஜில் அப்படி நான் செய்யங்க நீங்க ரெண்டு நாளைக்கு புக்க தேடுங்க நான் ரோசாட்ட இங்கிலீஷ் கத்துக்கறேன் டேய் குரு துரோகி புரோகத்துல இருக்கறங்கற தைரியத்துல பேசுறியா இந்த துரோகத்துக்கு நம்ம ஏரியாவுல என்ன தண்டனை தெரியுமா பிரபு தெரியும் பிரபு என்ன செட்டில போட்டு வறுத்துவாங்க ஏற்கனவே என்ன செட்டில வறுத்து தீஞ்சு போற மாதிரி தாண்டா இருக்கும் மூஞ்சி டூ ஸ்டெப் பேக் கம் ஃபார்வர்ட் ஃபியூச்சர் புக்க தேடி போனே என்னடா ஆச்சு போராடும்லாம் பைத்தியக்காரன் வந்து மாட்டறான் நீங்களும் பொறுப்பு இல்லாம குளு 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 சிலிஜில் ரோஜன சுத்திக்கிட்டு இருக்கீங்க நான் லைஃப் என்ஜாய் பண்றது உனக்கு பிடிக்காதே புலம்பி தீத்திருவியே சரி கிளம்பு ரெண்டு பேரும் தேடலாம் மச்சோ என்ன தனியா விட்டுட்டு எங்க போறீங்க நீங்க இல்லன்னா எனக்கு போர் அடிக்கும் இல்ல ஜில்லு முக்கியமான பொருளை இந்த நாய் தாரவாதிதான் பொருள காணனா போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணுங்க அதுக்கே நீங்க வீணா இப்படி அலைஞ்சு உங்க உடம்பை கெடுத்துக்கிறீங்க கரெக்ட் சரியான யோசனை டேய் நீ போய் பிரம்மச்சூடியை காணனும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் பண்ணி கெட் அவுட் சரி பிரபு சீக்கோ எஸ் பாஸ் டேக் இட் இதுல என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு ஒரு கையில பெட்டியை வச்சிட்டு ஒரு கையில கதையை வச்சிட்டு ரோஜாவோட க்ளோஸா நான் கொஞ்சம் முடியல லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் ஒழுங்கா கணக்கு எழுதிட்டேன் டேய் என்ன புலம்பற சும்மா புலம்பிட்டு இருந்தே எல்லாரும் சும்மா தான்டா புலம்பாங்க
நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற இடம் மாறி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிராத உன்னை போட்டுன்னு நினைச்சு பொட்டி தூக்கி வச்சிருவாங்க அப்புறம் லைஃப் லாங் நீ பொட்டி தான் தூக்கணும் கவர்மெண்ட் மச்சான் அந்த ஆளை நம்பி அவள நகை கொடுத்து அனுப்புறீங்களே எவனாச்சும் ஜூட்டு விட்டா எங்க ஊர் ரொம்ப மோசம் இல்ல ஜில்லு என் கண்ணுக்கு சீனா கூரா கண்ணுக்கு மட்டும்தான் அது நகையா தெரியும் மத்தவங்க யாரு பார்த்தாலும் அது எருமச்சாணியா தான் தெரியும் நீங்க கில்ல சார் என்னையா வேணும் கேஸ் கொடுக்க வந்திருக்கேன் சார் ஒருத்தம் பல்செட்ட காணோன் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கான் நீ என்ன டபரா செட்ட காணாம போட்டியா இல்ல சார் புக் சார் செக் புக்கா இல்ல செக்ஸ் புக்கா பிரம்மச்சோடிங்கற புக் சார் பிரம்மச்சோடியா எங்க தொலைச்ச வானத்துல அட பாவி நீயா வானத்துக்கு எதுக்கியா போனே வானத்துல ஒரு மீட்டிங் வானத்துல மீட்டிங்கா ரங்கநாதன் இவன்தான் நம்மள பைத்தியக்காரன் நினைச்சிட்டானா அடிக்கடி மீட் பண்ணி டார்ச்சர் கொடுக்கறானே ஏமன் இதுல என்ன இருக்கு இதுல ஒண்ணு இல்ல நான் இத கேக்கல இதுல என்ன மேன் இருக்கு அத்தனை நக சார் ரத்னங்கள் பச்ச ஆபரணம் வைரம் பச்ச கிரீடம் மாணிக்கம் பச்ச கங்கணம் இப்படி விளம்பரிக்க முடியாத நகை இருக்கு மூ போய் உட்கார்னு சொன்னேன் வைரத்துக்கும் வரட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நம்ம என்ன கேணையே நினைச்சிட்டானா இப்ப கவனி ஆமா போலீஸ்ல புகார் கொடுக்கற அளவுக்கு அந்த புத்தகம் அவ்வளவு முக்கியமானதா கரெக்ட் சார் யார் யார் உயிரை எப்ப படுக்கணும்னு அந்த புக்ல இருக்கு சார் ஏயா தீவிரவாதிகளே என் பேரை கேட்டா திருத்திருன்னு முழிப்பானுங்க இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் இட்லி ஸ்டே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கானே இவன் பேக்ரவுண்டே கொஞ்சம் கூட புரியலையே ஆமா செத்து போறவங்க பேரெல்லாம் அந்த புக்ல இருக்கும்னு சொல்றியே அதுல என் பேரும் இருக்குமா அநேகமா முத பேரே உங்க பேர் இருக்கலாம் தூக்கத்திலே புலம்புகிறாய் நீ யமலோகத்திலே வேலை பார்க்கிறாயா அல்லது பூலோகத்திலே உள்ள அரசாங்கத்திலே வேலை பார்க்கிறாயா அங்கேதான் தூக்குகிறவர்கள் எல்லாம் சம்பளம் வாங்குகிறார்கள் இது யமலோகம் இங்கே தூங்கினால் தொலைத்து விடுவார்கள் ஜாக்கிரதை மன்னித்து விடுங்கள் பிரபு தோம் தாத்தா இரவு நேரத்தில் ரம்பா ஊர்வசி மேனகா இவர்கள் நடனம் பார்த்தேன் அதில் அயர்ந்து தூங்கிவிட்டேன் ஓ உன் புலம்பலுக்கு காரணம் அந்த புண்ணியவதிகளா இல்லை பிரபு ஒரு கெட்ட கனவு கண்டேன் அவர்கள் உன்னை அழைத்தார்களா இல்லை பிரபு நீ அவர்களை அழைத்தாயா இல்லை பிரபு பூலோகத்தில் மானிடர்கள் நம்மை அடித்து துரத்து போல் கனவு கண்டேன் சித்ரகுப்தா என்ன சொல்கிறாய் என்றால் ஒரு நாள் சாம்பலாய் போகும் சாதாரண மானிட பிறவிகள் நம்மை துரத்துவதா கேவலம் ஒருவேளை அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அது நடக்காது நடக்கவே நடக்காது அப்படியே ஒன்றாக சேர்ந்தாலும் அவர்கள் நம்மை பூலோகத்திற்கு அழைக்க முடியாது அவர்களை வேண்டுமானால் நாம் யமலோகத்திற்கு அழைக்கலாம் நான் யமண்டா நாம் அங்க போக முடியவில்லை யாராவது நம்ம எங்க வரும்படி செய்து விட்டால் அவன் யவண்டா ஒண்ணும் பெருசு இல்ல யாருக்கிட்டையும் ஏமாந்துட கூடாது 25 வருஷமா கடையை நடத்திக்கிட்டு வர்றேன் என்ன ஒரு பய ஏமாத்தினது இல்ல ஏன் என்ன நான் வர்றவங்க முகத்தை பார்த்த உடனேயே இவன் முள்ள மாறி இவன் முடிச்ச வைக்கின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் அதுக்கப்புறம் தாண்டா பிசினஸ் சார் ஒரு நல்ல டைமண்ட் நெக்லஸ் வேணும் சார் இருக்க இத பாருங்க வெரி காஸ்ட்லி பியூட்டிஃபுல் சார் இத வித்தா 2 லட்சம் ரூபாய் கிடைக்குமா விக்கவா இன்னும் வாங்கவே இல்ல அதுக்குள்ள விக்கிறத பத்தி சொல்ற அது வந்து விக்கும் போது அதே வெளியில விக்கணும் இல்லையா அப்ப நான் ஏமாந்துற கூடாதுல அதனாலதான் சரி சரி பணத்தை எடு பணமா அட இல்லையே பணம் இல்லையா வெயிட் வெயிட் அவசரப்படாதீங்க சார் நான் சின்ன பொண்ணு இல்ல என்கிட்ட பணம் கொடுத்தா ஏமாத்திருவாங்கன்னு எங்க அப்பா என்கிட்ட பணமே கொடுக்க மாட்டாங்க எனக்கு எது வேணாலும் நான் போய் கடையில வாங்கிக்குவேன் கடைக்காரங்க வந்து எங்க அப்பா கிட்ட பணத்தை வாங்கிக்குவாங்க எங்க டாடி தெரியுமா சார் உன்னை பார்த்தா ஒரு டாக்டருடைய டாக்டர் மாதிரி தெரியுது வாவ் கரெக்ட் சார் எங்க அப்பா மென்டல் டாக்டர் நமச்சிவாயம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா பார்த்தது இல்லம்மா நீங்க கூட வந்தீங்கன்னா எங்க அப்பா வந்து 2 லட்சம் வாங்கி கொடுத்துறேன் சார் என்னடா நீங்க குழந்தையிலேயே நாம போட்டுக்குவீங்களா ரொம்ப அழகா இருக்கு சார் ஆ
பண்டார பைய சாரி சார் என்னடா சாரி வாங்க உட்காருங்க சார் நான் பாத்துட்டு வந்துறேன் குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் பைத்தியக்கார டாக்டர் நீங்க தானே என்னது பிரம்மச்சுவடி பூலோகத்தில் விழுந்து விட்டதா ஆம் பிரபு சித்ரகுப்தா இந்த விஷயம் பிரம்மதேவனுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் தெரியுமா அதான் பிரபு பயமாக இருக்கிறது சுவாமி தூம் தாத்தா தவறு என்னுடையதல்ல சித்ரகுப்தன் தான் காரணம் தவறு யார் செய்தாலும் சரி தண்டனையை இரண்டு பேரும் அனுபவிக்க வேண்டும் இன்னும் 30 நாட்களுக்குள் பிரம்மச்சுவடி இங்கு வந்தாக வேண்டும் இல்லை என்றால் உங்கள் இருவருக்கும் மேலோகத்தில் இருக்க தகுதி இல்லை சுவாமி 30 நாட்கள் நீங்கள் கெடு கொடுத்திருக்கிறீர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறது இப்பொழுதே என் திவ்ய திருஷ்டியால் பிரம்மச்சூடியை கண்டுபிடிக்கிறேன் எப்போது பிரம்மச்சூடி உங்களை விட்டு போனதோ அப்போதே உங்கள் திவ்ய திருஷ்டியும் உங்களை விட்டு போய்விட்டது அப்படியானால் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் பூலோகம் சென்று மானிடர்களோடு மானிடர்களாக கலந்து பிரம்மச்சூடியை கண்டுபிடியுங்கள் சுவாமி சாதாரண மானிடர்களில் பிரம்மச்சூடி கிடைத்தால் ஏகப்பட்ட தில்லு முள்ளுகளும் நொள்ளுகளும் நடந்துவிடும் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் அந்த கவலையை நீங்கள் படுகிறீர்களா எமா தும் தாத்தா எந்த மானிடன் கையில் அந்த புத்தகம் கிடைக்கிறதோ அவனுடைய லாப நஷ்டம் மட்டும்தான் அவனுக்கு தெரியும் மற்றவரும் எதுவும் தெரியாது அப்படியானால் விட்டு விடுங்கள் எனக்கு ஏன் தொல்லை கொடுக்கிறீர்கள் ஏமா என்ன நீ தனியாக பேசுகிறாய் இல்லையே நாம் மூன்று பேரும் தானே பேசிக் கொண்டிருக்கிறோம் உடனே நீங்கள் பூலோகம் செல்ல வேண்டும் தூம் தாத்தா அவருக்கு என்ன வந்தார் சொன்னார் மறைந்து விட்டார் பூலோகம் நாம் எப்படி செல்வது சித்ரகுப்தா அங்கே திருட்டுகள் ஜாஸ்தியாக நடக்கிறது இவ்வளவு ஆபரணங்களை போட்டுக் கொண்டு நான் எப்படி போவேன் கவலை வேண்டாம் பிரபு அங்கே அடகு கடையில் நிறைய இருக்கிறது அங்கே அடகு வைத்து விடலாம் என்று சொல்கிறாயா பிரபு தூம் தாத்தா நாம் பூலோகத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் எப்படி தெரிகிறது கெட்ட நாட்டம் அடிக்கின்றது பிரபு நீண்ட கொடி போகிறதே அது என்ன அதுவா மாநிலர்கள் ஓய்வு நேரத்தில் அதில் தான் ஊஞ்சல் ஆடுவார்கள் பிரபு எனக்கும் ஊஞ்சல் ஆடும் போல் தோணுகிறது ஆடிவிட்டு வா நான் காத்திருக்கிறேன் ஓ தெருக்கூத்துல தண்ணி அடிச்ச போது உங்களுக்கு தெரியலையா என்ன இது வாகனம் என்ன எறும்பு போல் தெரிகிறாய் பிரபு இவ்வளவு உயரத்தில் இருந்தால் பிரம்மச்சூடி கண்டுபிடிக்க முடியாது மானிடர் உருவத்துக்கு வாருங்கள் பாருங்கள் இருக்கிறது பிரபு மானிடர் போல் பேசுகிறீர்களே அடே சீரா கூறா இப்பொழுது நாம் பூலோகத்தில் இருக்கிறோம் மானிடர்கள் போல் தான் பேச வேண்டும் அப்ப திரும்ப போற என்னமே இல்லையா அங்க போய் என்ன கிழிக்க போற ஐயோ எனக்கு வயிற்று குழப்புகிறதே அதுக்கு பேரு தான் பசி பசித்தால் என்ன செய்ய வேண்டும் சாப்பிட இங்க ஏதாவது கிடைக்குமா பசி வந்தால் அமிர்தம் சாப்பிட வேண்டும் அமிர்தம் இங்கே கிடைக்குமா இல்ல அங்கே கிடைக்குமா பிரபு அங்க வாருங்கள் வாருங்கள் சித்ரகுப்தா பிரபு மானிடர்கள் எதையோ ரசித்து ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வா நாமும் போய் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் வாருங்கள் குட் மார்னிங் சார் தூம் தாத்தா டிராமால இருந்து ஓடி வந்துட்டாங்க போல இருக்கு டேய் நரனே ஏடா கூடமாக பேசினால் உன்னை எடுத்து விழுங்கி விடுவேன் பிரபு அமைதி அமைதி ஏ மானிடா எங்களுக்கு அது வேண்டும் அதுவா அது வந்து அவங்களோடது தரமாட்டாங்க டேய் மனிதா அது மாதிரி வேறு கொண்டு வா சொல்றீங்கள் போ அதோம் தாத்தா பிரபு பிரமாதம் சாப்பிடுங்கள் சீனா குணா மேல் லோகத்திலே தேவர்கள் கடையுவார்களே அமிர்தம் அதை விட சுவையாக இருக்கிறது ஆம் பிரபு தூள் டக்கர் அது என்னது டூல் டக்கர் பூலோகத்தில் இப்படித்தான் பேசுகிறார்கள் இடையில இடையில விடுவ கண்டுக்கிறாதீங்க அப்படியா ஜவ்வாலக்கடி கிரிகிரி லாலா பேட்டை வடகரி இது என்ன இதுவும் பூலோக பேச்சு தான் இடையிலே பேசுவேன் கண்டுகொள்ளாது இது என்ன குத்தி குத்தி சாப்பிடுவது
வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம், பசி அடங்கி விட்டது. இந்தாங்க பில். பில்னா? வாய் துடைப்பதற்கு போல இருக்கிறது. வாய் போ. இது பில்லியா? சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்கணும். பணமா? அப்படினா என்னன்னு காட்றேன், இங்கே இருங்க. பிரபு, பணம் போணும் நீ ஏதோ சொல்றான். இங்க என்ன தின்ன கிட்டி வாங்க, ஓடிடலாம். அப்படியா? ஓடி விடுவோம். ஓடுங்க. ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டு காசு கட்டா இல்லங்கறாங்க. ஓடுங்கயா, புரியயா, போங்கயா. ஓடுங்க. எங்க வண்டி தான் கடத்திதா சாவுக்கு ராக்கிங்களா? சித்திரகுப்தா சாவுக்கு ராக்கி என்றால் என்ன அர்த்தம்? எல்லாரையும் சாகடி போல் தாங்கள் தானே, அதான் சாவுக்கு ராக்கி என்று போகிறார். ஓம் தாத்தா, எங்களை உங்கள் வாகனத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இவர்கள் எங்களை துரத்துகிறார்கள். நில்லுங்கப்பா. ஏய், இவங்களை ஏன் துரத்திட்டு வரீங்க? ஐஸ்கிரீம் பாதவே காலி பண்ணிட்டு பணம் கொடுக்காம ஓடியாந்துட்டாங்க. சாப்பிடுவதற்கு அமிர்தம் போல் இருக்கிறது என்று ஆசைப்பட்டு கேட்டோம், கொடுத்தார்கள். பிறகு ஒரு சீட்டை கொடுத்து விட்டு புரியாத பாசையில் பணம் கிணம் என்று ஏதோ கேட்கிறார்கள். அதான் ஓடி வந்து விட்டோம். எவ்வளவு தரணும்? 500 ரூபா சார். குடிச்சு கொடுத்தனுப்பு. அம்மா, நீங்க எல்லாம் இங்க ஏதாவது நகைக்கடை விளம்பரத்துல இருந்து பாதிலேயே ஓடி வந்துட்டீங்களா? அதில்லை மானிடனே. மானிடனா? அப்ப நீங்க எல்லாம் என்ன? இவர் யமதர்மர் ஐயா, நான் சித்திரகுப்தன். ஒரு தெய்வ கரியத்துக்காக பூலோகத்துல டேரா போட்டிருக்கோம். சித்திரகுப்தா? யாருக்கிட்ட நான் கதை விடுறீங்க? அவர் யமதர்ம ராஜாவா, இவர் சித்திரகுப்தரா? எருமாடு எங்கடா? பிரபு, இவனுக்கு ரெண்டு கொம்பு வைத்து விட்டால் உங்க வாகன மாதிரியே இருப்பான். அவன் மண்டையிலே கொம்பை வைத்து விடு, பூலோகத்தில் நான் உபயோகப்படுத்திக் கொள்கிறேன். ஐயோ, தீனி போட்டு கட்டுப்படியாகாத. அப்படின்னு அவன் சொல்றா? நகை விளம்பரம் எங்க கீழ்பாக்கத்திலயா? தெரிந்தோ தெரியாமலோ எங்களுக்கு உதவி செய்து விட்டீர்கள். இந்த உலகம் முழுக்க சுற்றினாலும் பிரமச்சோடி கிடைக்கவே கிடைக்காது. அங்கே ரம்பா ஊர்வசி இவங்கெல்லாம் பார்த்து சலிச்சு போச்சு. அதனால இங்க செட்டில் ஆயிடலாம் பிரபு. ஏன்னா குண்டூசி, இந்த ரெண்டு லூசுகள் இந்த டிரெஸ்ஸுகளை மாத்தவே மாட்டானுங்களா? டேய் சீனா கூரா, உனக்கு இந்த ஊர் பிடித்து விட்டது, உணவு பிடித்து விட்டது, உறக்கம் பிடித்து விட்டது. நான் யமண்டா? ஒவ்வொரு மனுஷனும் வேர்வ ஒழுங்க ஒழுங்க கிட்ட வந்து நிக்கிறானுங்க, தாங்க முடியல. நான் யமலோகத்துக்கு போய் யம தண்ணியில குளிச்சா தாண்டா சரியா வரும். தூம் தாத்தா. தூம் தாதாவா? எந்த ஊர் தாத்தா? அவரு சீக்கோ தேக்கோ. எங்க பாஷையில நீ நல்லா இருந்து அர்த்தம். உடைக்கு ஏத்த மாதிரி ஒரு பாஷையை செட்டப் பண்ணிட்டு அலையறீங்களா? இந்த எருமை சும்மா இருக்க மாட்டேங்குது. சீக்கோ தாங்க முடியலப்பா, என் உயிரை எடுத்துரு. எப்பா, இத்தனை பேருக்கு முன்னாலும் ஒருத்த குத்திட்டு ஓடுறா, எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்களே. பாக்குறமே சந்தோஷப்படுங்க. இதுல நாங்க தலையிட்டா கோர்ட்டு கேஸ் அலைய முடியாது. எங்களுக்கு வேற வேலை இல்ல. ஆளை விடுங்க. உன்னை யாரா புடிச்சு வச்சிருக்கா? பொக்க வாயா, போடா. பிரபு வழியால் துடிக்கிறான். உங்க பாசக்கரை வீசி அவன் உயிரை எடுத்துருங்க. சித்திரகுப்தா, உனக்கு என்ன பித்து பிடித்து விட்டதா? நீ துளைத்தாயே பிரமச்சுவடி. அதில் தான் யார் உயிரை எப்பொழுது எடுப்பது கணக்கு இருக்கிறது. அது கைக்கு கிடைக்கும் வரையில் யார் உயிரையும் நான் எடுக்க முடியாது. பிரபு, மக்கள் தொகை பெருகொண்டே போகுமே. பெருகட்டும், பெருகட்டும், பெருகி கொண்டே போகட்டும். ஒரே நாள் அத்தனை பேரை காப்பிட்டு வாட்டிட்டு போயிடுறேன். எப்படி பிரபு ஒரே நாள் வலிப்பீங்க? சித்திரகுப்தா, நான் யமண்டா புயலை விடுவேன், மழையை விடுவேன், பூகம்பத்தை விடுவேன். அதிலும் தாகாவிட்டால் எய்ட்ஸை விடுவேன், நெயன்ஸை விடுவேன், டென்ஸை விடுவேன், செவன்ஸை விடுவேன். அதிலும் தாகாவிட்டால் ஒரே அடியாக தௌசனை விடுவேன். பூலோகத்தில் பெரியார் என்று ஒருவர் இருந்தார். அவர் இந்த வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்திக் கொண்டே இருந்தார். இப்ப அவர் எங்க இருக்கிறார்? அவர் நான் அப்பொழுதே மேல்நோகத்துக்கு பிடித்துக் கொண்டு வந்து விட்டேன். எதற்காக? அவருடைய கொள்கையை யாரும் பரப்பவில்லை. பின்னால் பேசுவது, கட்சி விட்டு கட்சி மாறுவது. அதனால் பூலோகத்தில் வாழ எனக்கு இஷ்டம் இல்லை. என்னை பிடித்துக் கொண்டு போய்விடு என்று சொன்னார். நான் பிடித்துக் கொண்டு வந்து விட்டேன். கணக்கு முடிந்து விட்டதா? நான் அவரை பிடிக்கும் பொழுது 1 வருடம் 6 மாதம் 3¾ நாள் பாக்கி இருந்தது. நான் கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு வந்து விட்டேன். இப்படி நீங்கள் பிடித்துக் கொண்டால் நான் பிரமாவுக்கு என்ன கணக்கு சொல்வது? நீ பொய் கணக்கு எழுது. நான் பொய் கணக்கா? பூலோகத்தில் எழுதும் பொழுது மேலோகத்தில் எழுதக்கூடாதா? துணிந்து எழுது. போலாம். முடியாது. நான் குழு குழு சாப்பிட்டு விட்டு தான் வருவேன். மேடம், உங்ககிட்ட இருக்கிற ஐஸ்கிரீம்ஸ்ல எல்லா வெரைட்டியும் கொண்டு வாங்க. ஓகே மேடம். Oh.
அது உங்க பேரு என்ன? யமன். என் பேர் சித்திரகுப்த. உன்னை கேட்டார்கள். இல்ல. காமெடியான பேரு. உங்க ஊர் எது? யமபுரம். ஓ, சமயபுரம் பக்கத்து இருக்க அதுவா? அப்படி வைத்துக் கொள்ளலாம். எங்க தங்கி இருக்கீங்க? மரத்தடியில். உன்னை கேட்டார்கள். இல்லை. சில நாட்கள் மரத்தடியில், சில நாட்கள் சுபத்தடியில், சில நாட்கள் சாக்கடை கடியில். ஐயோ பாவம், குளிர் அடிக்காதா? அடிக்கும். என் வீட்டுல வந்து தங்குறீங்களா? அங்கே வந்தால் அடிக்காதா? அப்படியானால் வருகிறேன். உங்கள் பெயர் என்னவென்று சொல்லவில்லையே. என் பேரு ஜில்ஜில் ரோஜாமணி. ஜில்ஜில் ரோஜாமணி. உங்கள் வீட்டிலே குழுகுழு கூடு இருக்கா? குள்ளு குள்ளு கூலா. அப்படின்னா இவர் சாப்பிடறாரு அதேதான். இந்த ஐஸ்கிரீம் எங்க வீட்டுல நிறைய இருக்கு. தூம் தாத்தா, இப்பொழுதே போகலாமா? வாங்க போலாம். டேய், எங்க வருகிறாய்? இதில் மட்டுமே கூட்டு பிடிக்காது. நான் ஜில்ஜில் ரோஜாவோடு சேர்ந்து ஓய்வெடுக்கிறேன். நீ போய் புத்தகத்தை தேடு. புத்தகத்தை நான் தேடுவதா? ஆமாம். நான் மட்டுமா? ஆமாம். இது அநியாயம், அக்கிரமம். டேய், இப்ப என்னன்ற நீ? நீங்க மட்டும் போகணும்னு சொல்றா. கம்பன் மூடிட்டு உட்காரா. ஜில் ஜில் போலாமா? இந்திரன் கேட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கேட்டதும் பெண்ணாலே, இப்ப யமன் கேட்டதும் பெண்ணாலே. என்ன ஜில் ஜில், இது மாதிரி மூணு சாப்பிட்டா தான் எனக்கு பசி அடங்கு. நீ ஒன்னே ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்க. இதையே சொல்லி டென்ஷன் பண்ணாத, ஓடி போயிரு. கோச்சிக்காதீங்க பாபா, உங்களை விட்டு போனா எனக்கு ஒரு நாளைக்கு 1,00,000 நஷ்டம் ஆகும். என்ன என்ன பெருசு, குளிருதா? என்ன கோட்டி போக மாட்டேங்கிற ரஞ்சித் குமார் ஸ்பீக்கிங். நீங்க இருக்கிற ஏரியால கலட்டா வருமா? சும்மா டிராமா காட்டி கொடுத்தோம். இல்லையே, கலாட்டான்னு எனக்கு போன் வந்து. எவனாவது கலைக்கும் கலாட்டாவுக்கும் வித்தியாசம் தெரியாத ஞானம் சொல்லி போன் கொடுத்துருப்பா கேப்பேன். ஆமா, யார் மேனு? அவர் தான் பரமாத்மா கிரீஷ். கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழல் இருக்கு. பாண்டாடி பாஞ்சாலி. போய் சொல்லாத, பாஞ்சாலினா பெருசா சாரி ஒட்டிருக்கா? பாதுகாப்பு தான். திடீர்னு சாலை உருட்டு போயிட்டானா? மிந்தி ஒரு துச்சாது, நான் இப்பதான் ஸ்டேஷனுக்கு ரெண்டு பேரும் இருக்கீங்களா? போய் சபாவில் வச்சுக்கா. மரண ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டு ரோட்ல தெரிய கூடாது. இது மரண ஆயுதம் இடுப்புல தீபாவளி துப்பாக்கா? பாத்தியா, நம்ம கட்டளைக்கு எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. சட்டம் 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 பாத்தியா, மரம் செடி கொடிக்கெல்லாம் எம்எல்ஏ எவ்வளவு மரியாதை. என்ன கண்டா? இந்த இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் குமார கண்டா ஒரு பயம். யாரா இந்த கரிதடிய ஊஞ்சல்ல தொங்க விட்டுருக்கீங்க? இவன் கஞ்சா கடத்திட்டு போகும்போது பிடிச்சோம் சார். யோ, அது கஞ்சா இல்லையா? அது பழைய பேப்பர். ஐய், நடிக்காத. உன்ன மாதிரி கடத்தல்காரங்களை பூண்டோட அழிக்கணும், அப்பத்தான் எனக்கு தூக்கம் வரும். ஏண்டா, கஞ்சா எது மஞ்சா எதுன்னு எனக்கு தெரியாதா? இதுக்கு பேர் புத்தகமா? இந்த ரஞ்சித்தை ஏமாத்திடலான்னு பாக்குறியா? உனக்கெல்லாம் ஒரு மீச. இந்த சாபத்துல புத்தகம் கிடைச்சிருச்சு, அது எப்படி இலைய மறைச்சு தெரியலையே. தெரியல, தெரிய வைக்கிறேன். இதுல ரெண்டு போட்டா எல்லாம் தெரியும். நிறுத்தா, அடிச்சா அம்மானு அப்பான்னு, அது என்னடா ஏமா? ஏமான்னு சொல்ல நான் பயந்துருவனா? இந்த ரஞ்சித் குமார பயங்காட்டிலாம் நினைக்கிறியா? உன்ன
தூம் தாத்தா. ஏய், யாரா இவன்? இவர் தான் தலைவர். ஓ, இவர் தான் கடத்தல் தலைவரா? சூட்டு கோட்டு கையில கதை, அது என்ன ஒரிஜினல் மீசியா இல்ல ஒட்டு மீசியா? ஆமா, இவன் என்ன வேலை பாக்குறான்? இவர் தான் உயிர் எடுக்கிறது பிரபு. தூம் தாத்தா, இவர் சதா அடிக்கிறாரு பிரபு. இவரை என்ன செட்டில போட்டு நல்லா வறுக்கணும். அப்படி ஆகட்டும். பெரிய ஊசி எடுத்து நரச்சி நரச்சி குத்தணும். அப்படி ஆகட்டும் பிரபு. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். பிரசீத், இவர் தலையொட்டி என் கையில கொடுத்தா என் பையன் பந்து விளையாட்டு. You mean head ball? Yes. Take it. Thank you. ஏன் சார் அழுகுறீங்க? யார் அந்த ரெண்டு குருசிங்க? எண்ணெயில போட்டு வதக்கணும்ன்றானுங்க, ஊசிய வச்சு குத்துணும்ன்றானுங்க, என் தலையை வெட்டி புட்பால் விளையாடணும்னு சொல்றானுங்க. இது நியாயமாடா? சொல்றா, என்ன பார்த்து அப்படி சொல்லாமாடா? சரி, நானா அவனுங்களான்னு பார்த்தறேன். யூ கோ. எப்படி?